சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. கோடான கோடி நாம் ஜெயிப்போம் விளையாடி. நம்ம ஒருத்தர் இல்லைன்னு ஒண்ணு இந்த சொக்கு விட்டாளுங்க நிம்மதியா இருப்பாங்கல்ல? எங்கிட்டு நிம்மதியா இருப்பாங்க? அதான் உங்க பிரசாத்துட்டு பணத்தை மொத்தமா மொட்டை அடிச்சுட்டு போக போறேன்னு. எப்படியோ இந்த சொக்கு குடும்பத்தோட நிம்மதிக்கு வேட்டு வச்சு தகத்தாச்சு செத்திங்கடா. என்னங்க நீங்க கோவிலூர் பைபாஸ் ரோட்ல நேத்து காத்துக்கிட்டு இருக்க சொன்னீங்க, அதை நம்பி நான் எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருந்தேன். ஏங்க நீங்க வரல, என்ன கை விட்டுட்டீங்களா? உனக்காக 3 கோடி ரூபாய் பணத்தோட ஒரு மகாராஜா நான் வந்து இருக்கேன். என்ன 3 கோடியா? எங்க 1.5 கோடி தானே சொன்னீங்க? இப்ப அது டபுள் ஆயிருச்சு. அது என்னோட ராசி, என்னோட வர்ற எல்லாமே டபுள் ஆயிரும். ஐயோ, நான் வேற உங்க கூட வர என்னோட சேர்த்து இன்னொரு செட் பண்ணிக்குவீங்களா? இந்த பாரு, தேவை இல்லாம பேசினா பிடிக்காது, சொல்லிட்டாமா? சாரிங்க. ஆமா, பணம் கைக்கு வந்துருச்சா? வந்துகிட்டே இருக்கு. அத வாங்கிட்டு அப்படியே கம்பி நிட்டுறதுக்காகத்தான் நான் கிளம்பி வந்துகிட்டு இருக்கேன். நீ என்ன பண்ற? கட்டுன புடவையோட நேரா கானாடு காத்தான் பக்கத்துல திருச்சி பைபாஸ் ரோட்டுக்கு வந்துரு. நான் இங்க பணத்தோட உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, நேத்து கோவிலூர் பைபாஸ், இன்னைக்கு கானாடு காத்தான் பைபாஸா? நேத்து மாதிரி இன்னைக்கு ஆயிட போதுங்க. நம்பிக்கைதான் வாழ்க்கை, யாம் இருக்க பயமே. நீ நேர கிளம்பி வா, அமுதாவுக்கு நான் கேரண்டி. சரிங்க, நான் இப்பவே கிளம்பி வரேன். வா வா வா. சரி, ஆட்டோ பிடிச்சு கிளம்பிட வேண்டியதான். அதுக்கு முன்னாடி அண்ணத்துக்கு ஒரு போனை போட்டுருவோமே. ஜோசியனா? ஹலோ ஹலோ அண்ணா, சாமி பேசுறேன். ஜோசியர் சாமியா? சொல்லுங்க சாமி. ஒண்ணும் இல்ல, கானடுகா தான் பைபாஸ் சொன்னியே, ஸ்பாட் அதானே? அதுல ஒண்ணும் மாற்றம் இல்லையே, அதை கேட்க தான் போன் பண்ணேன். நான் ஆட்டோ பிடிச்சு கிளம்ப போறேன். அப்புறம் நான் ஒரு இடத்துல நின்னு என்னைய நீ வேற ஒரு இடத்துல தேடி, இது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை தான் போன் பண்ணேன். ஸ்பாட் எல்லாம் அதே ஸ்பாட் தான், ஆனா ஆட்டோலாம் பிடிக்காதீங்க சாமி. ஏப்பா என்னங்க நீங்க சரியான கூர்கெடுத்தனமா பேசிட்டு இருக்கீங்க. நீங்க ஆட்டோ பிடிச்சீங்கன்னா நீங்க பையோட எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்கிறதுக்கு ஆட்டோக்கார சாட்சி ஆயிட மாட்டான். வேற எப்படி வர்றது? நடந்தே வாங்க, அதான் சேஃப். நடந்தா? ஏன் சாமி, இவ்வளவு பணத்தை கொள்ளையடிச்சிட்டு சாட்சியை இல்லாம ஓடுறதுனா அது என்ன சாதாரணமான காரியமா? அது ஏன் உங்க மரமண்டைக்கு புரிய மாட்டேங்குது சாமி? எது மரமண்டையா? ஏய், நான் சாமிடா. சாரி சாமி, டென்ஷன்ல உங்களை மரியாதை இல்லாம பேசிட்டேன். சாமி, நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. ஆட்டோக்காரனை சாட்சியா வச்சு நம்மள கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா காசும் போயிடும், காலம் பூரா கம்பி என்ன வேண்டியதாயிடும் சாமி. அதனால நீங்க ஹரஹர சிவ சிவான்னு நடந்தே வந்துருங்க சாமி. சரிப்பா, வந்துடுறேன். சரி சாமி. நடந்துல வர சொல்றேன். பரவாயில்ல, அதவே பழனிக்குத்தான் யாத்திரை போவான், நம்ம படத்துக்கு தானே யாத்திரை போறோம், தப்பே கிடையாது. காசு வந்து கொட்டுகிற நேரம் இது. ஒரு வழியே பைபாஸ் வந்து சேர்ந்தாச்சு. 5 மணிக்கு வர சொன்னா 4:30 வந்தாச்சு. கால் மணிக்கு முன்னாடியே வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம கோடிஸ் வரேன், காசை வாங்கிட்டு நேராக பிச்சு தீவு போகணும். ஏ அதோ வர 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 வர. புலப்படா ஜிஜி, எவ்வளவு தூரம் நடக்கிறது ஒரு மனுஷன்?
அதுவும் வேட்டி அப்படி பிடிச்சிக்கிட்டு என்னங்க வாவுதா வா 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 எங்க பணத்தை வாங்கிட்டு உனக்காக காத்துக்கிட்டு இருக்கணும்னு நினைச்சேன் கரெக்ட் டைத்துக்கு வந்துட்டியே எனக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்றீங்களா ஆமா இல்ல இல்ல உனக்காக எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருக்கலாம் உன்னை மாதிரி ஒரு அழகிக்காக நான் எவ்வளவு நேரம் வேணாலும் காத்துக்கிட்டு இருப்பேன் உனக்கு தெரியுமா உனக்கு தெரியாது உன்னை என் மனைவி அடையிறதுக்காக என் ஆசிரமத்தினுடைய மாதாச்சி ஆக்கணுங்கிறதுக்காக எத்தனை ஜென்மமா நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா காதல்ல சுகமே காத்திருக்கிறதுலதான் தெரியுது என்னங்க வெறும் 25,000 வச்சிருக்கீங்களா இப்போதைக்கு அவ்வளவுதான் இன்னொரு ஹாஃப் அன் அவர்ல பாரு அது 3,25,000 ரூபாயோ ஆயிடும் இந்த 3 கோடி எடுத்துட்டு போறதுக்காக உள்ள ஒரு பெரிய பை வேற வச்சிருக்கேன் வந்துருவான் இப்ப என் சிசிய வந்துருவான் பாரு